பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ள போகின்றோம். இந்த பகுதியில் பெண்களுக்கான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் அவற்றிற்கான தீர்வுகளையும் தான் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த பகுதி முற்றிலும் மருத்துவருடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் நிச்சயமாக எல்லா பெண்களுக்கும் ஒரு பயன் மிகுந்த பகுதியாக இந்த பகுதி அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து. வணக்கம். நான் டாக்டர் திருமதி சைலஜா சிவராஜா, சித்த மருத்துவாலயில் சிரேஷ்ட விரிவாளராக கடமையாற்றேன். இந்த மகளிருக்கான நிகழ்ச்சியினூடாக இன்று ஒரு பெண்களுக்கான தேவையான ஒரு விஷயத்தை கதைக்க இருக்கிறேன். ஒழுங்கற்ற மாதவிடாய். இன்று பெரும்பாலான ஆக்கள்கிட்ட இருக்கிற கூடுதலான பெண் புள்ளியில் கூடுதலாக காணப்படுற இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய். இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் எப்படி வருது என்று பார்த்தோம்னு சொன்னால், கூடுதலாக வந்து இனப்பெருக்க ஹோமோன் வந்து சரியாக சுரக்கப்படாத தன்மையால் தான் இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து ஏற்படுத்தப்படுது. பொதுவாக ஒரு பெண்களில் வந்து 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கும் 45 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள்லையும் கூடுதலாக வந்து இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து சீரில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவை இந்த 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சீரான முறையில் ஹோமோன் வந்து சுரக்கப்படாததும், 45 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களில் வந்து அந்த ஹோமோன் சுரக்கப்படுற அளவு வந்து குறைஞ்சி கொண்டு போகிறோம். ஏதாவது மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படுற வைக்கல, குறைஞ்சி கொண்டு போயிக்கல, அவைக்கும் ஒரு ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து ஏற்படுத்தப்படலாம். அதுக்கு நாங்கள் வந்து பெருசாக ஒரு விஷயம் வந்து அது ஒழுங்காக்க வேணும் என்று சொல்லி அதுக்கு நிறைய மருந்துகள் வந்து பாவிக்க வேண்டிய தேவை என்று இல்லை. எங்களோட உணவு, நாங்கள் உணவுகளை வந்து சரியான முறையில் எடுக்கிறத பொறுத்தே நாங்கள் அந்த உணவு ஹோமோன் சுரப்புகளை வந்து நாங்கள் சீர்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு என்னென்ன உணவுகளை வந்து நாங்கள் பாவிக்கலாம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒழுங்காக்கணும்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு தினமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு மேசக்கரண்டி நல்லெண்ணெய், நல்லெண்ணெயை ஒவ்வொரு நாளும் குடிக்க கொடுக்கலாம். காலையில் மாத்திரம் குடிக்க கொடுக்கலாம். மற்றது இன்னொன்று எள்ளுருண்டை, எள்ளில் வந்து இந்த நல்லெண்ணெய் எள்ளில் வந்து கூடுதலாக வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற இனப்பெருக்க ஹோமோன் வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு உரிய நிலைமை காணப்படுது என்றபடியாக அது வந்து கூடுதலாக அந்த நல்லெண்ணெயை கூடுதல் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறேன். அடுத்து எள்ளுருண்டை. எள்ளுருண்டை என்று சொல்லி சொன்னோம்னா, எள்ளை எடுக்கிற எள்ளும் அடுத்த உளுத்தமாவும் சீனியும் இந்த மூன்று கணக்க சேர்க்க தேவையில்லை. இந்த மூண்டையும் சேர்த்து நாங்கள் இடித்து எள்ளை வறுத்துட்டு நல்ல ஒரு அரைச்சி கிரைண்டர்லேயோ இதுலேயோ போட்டு ஒரு நிறவில் அரைச்சிட்டு நாங்கள் உளுத்தமாவையும் சேர்த்து தண்ணியும் கலந்து ஒரு எள்ளுருண்டையை பிடிச்சிட்டு அதை ஒவ்வொரு நாளும் காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ வந்து ரெண்டு எள்ளுருண்டை வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னாலும் இந்த ஹோமோன்ற சுரப்பு வந்து சீராகும். அதை விட இன்னொன்று சிவப்பரிசி பொங்கலும் நல்லெண்ணெய். சிவப்பரிசி பொங்கல் எல்லாருக்கும் வைக்க தெரியும். பொங்கல் பொங்குறது தெரியும் தானே, பால் பொங்கலை செய்யலாம். அதுக்கு நாங்கள் நல்லெண்ணெயை சேர்த்து ஒரு 3 கரண்டி பச்சரிசி பொங்கலுக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட கொடுக்குறது. இது தினமும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு வரலாம். இதை விட மாதவிடாய் காலத்தில் 1ஆம் நாளில் இருந்து 8ஆம் நாள் வரைக்கும் 1 முட்டையும் நல்லெண்ணெய் இதை அவைக்கு குடிக்க கொடுக்கலாம். இதை குடிக்க கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால், மற்ற இலக்கஞ்சியை வந்து வைக்கலாம். இந்த கஞ்சி எல்லாருக்கும் சிவப்பரிசி கஞ்சி காய்ச்ச தெரியும். அதுக்குள்ள இலைகள், முருங்கை இலையும் தவசி முருங்கை பொன்னாங்கானி வெள்ளாரை இது எல்லாத்தையும் இலையை எடுத்து அடிச்சுட்டு சாராக்கி அந்த கஞ்சிகளை போட்டுட்டு பனங்கட்டியில் வெள்ளத்தோட அதையும் சாப்பிட கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் எல்லாத்துலேயும் வந்து இன்னொன்று இருக்குது உளுத்தங்களி. உளுத்தங்களியும் வந்து உளுத்தம்மாவில் களி கிண்டி அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பினோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த நல்லெண்ணெய் செய்கிறது, நல்லெண்ணெயை சேர்த்து தான் எல்லாத்துக்கும் கொடுக்கும். இந்த கொடுக்குற செய்கிற சாமான பார்த்தீங்கன்னா, உளுந்து பயறு மற்ற சிவப்பரிசி எள் இந்த இதுதான் பெரும்பாலும் அதுக்குள்ளே சேருது. சேர்ற அதில் என்னென்ன இருக்குன்னா, எங்களோட இளையங்களை புதுப்பிக்கக்கூடிய
புரதம் காணப்படுது. மற்றது எங்களுக்கு அவசியமான சக்தியை கொடுக்கக்கூடிய மாப்பொருள் இருக்குது. மற்றது தேவையான கொழுப்பு இருக்குது. உடலுக்கு தேவையற்ற கொழுப்பை தவிர தேவையான கொழுப்பு, மற்ற தேவையான நல்ல விட்டமின்கள் காணப்படுது, மற்ற கனி உப்புகள் காணப்படுது. இதை விட இந்த ஓமோன்ற சுரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ஓமோன்ற சுரப்பை ஏற்படுத்தக்கூடிய சில கனி உப்புகள் காணப்படுறதோட தைராக்சின் ஓமோன் என்ற தைராக்சின் ஓமோனை சுரக்க பண்ணுற ஒரு சிலசின் என்ற வேதிப்பொருளும் வந்து இந்த நல்லெண்ணெயில் காணப்படுது. இதுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த மாதவிடாயை வந்து ஒழுங்காகிறதுக்கு, அதாவது இந்த கற்பாசியத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உடலை வலுப்படுத்துறதுக்கும், மற்றது சினப்பையில் வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு அது சரியான முறையில் வெளிவிடப்படுறதுக்கும் இந்த உணவு முறைகள் வந்து சரியாக எங்களுக்கு உதவி செய்யுது. இதை நீங்கள் இந்த உணவு முறையில் வந்து நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பெரும்பாலும் எல்லா பெண்களும் வந்து பூப்படைகிற காலத்தில் வந்து இந்த சாப்பாடை தான் கொடுத்துருப்பீங்க. முந்தின காலத்தில் வந்து இந்த சாப்பாடு வந்து இதுக்கண்டு விசேடமாக பூப்படைஞ்ச உடனே கொடுப்பினம் கொடுக்குறதால தான் அந்த காலத்தில் வந்து அவைக்கு இந்த மாதவிடாயிர ஒழுங்கற்று வர்றது இல்லாட குழந்தை பேரின் என்ற பிரச்சனை வந்து அவைக்கு வேற இல்லை. ஆனால் இப்போ வந்து கொடுக்காதபடியாக இந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டதால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை மாதவிடாய் காலத்துலேயோ இல்லாட்டி இப்போ மாதவிடாய் ஏற்படுறதுக்கு தினம் கொடுக்கலாம், இல்லாட்டி மாதவிடாய் காலத்தில் தானே இந்த உணவுகளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுறதை நாங்கள் தடுக்கலாம். இது தொடர்ந்து இந்த மாதவிடாய் இப்படி ஒழுங்கற்று வருதுன்றா அதுக்குரிய மருந்துகள் காணப்படுது. அந்த மருந்துகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு கைதடி ஆயுர்வேத வைத்தியசாலையில் திங்கள் அல்லது புதன்கிழமை நீங்கள் இலவசமாக ஆலோசனையும் மருந்துகளையும் வந்தீங்கன்னா அதில் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.